Very good morning to all my dear first standard குட்டீஸ். How are you all? எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் இல்லை, ஜாலியாக தான் இருப்பீங்க, சரியா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் தான் இருக்கும், அதை பண்ணுங்கள். மம்மி டேடியை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க, ஓகேவா? டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் த சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்? எஸ், இங்கிலீஷ். இங்கிலீஷில் ஏற்கனவே லெசன் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அதில் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா போயம் 1, திஸ் லிட்டில் கவ், அதுவும் படித்து முடிச்சிட்டோம், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா போயம் 2 பார்க்க போகிறோம். 2 போயம் உங்களுக்கு டோட்டலாக இருக்குது. 2 போயமுமே உங்களுக்கு ஓரல் சொல்ல தெரியணும், அண்டு ரைட் பண்ணவும் தெரியணும், சரியா? ஸோ ரெண்டுமே பண்ண தெரியணும். ஓரல் கேட்டால் ஓரல் சொல்ல தெரியணும், ரைட் பண்ண சொல்லி உங்களுக்கு எக்ஸாமுக்கு க்வெஸ்சன் கேட்டால் ரைட் பண்ண தெரியணும், சரியா? ஸோ ரெண்டுக்குமே தயாராகிக்கோங்க, ஓகேவா? சொல்கிறேன், இந்த போயம் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஜிகே க்வெஸ்டினோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். உலகில் இருக்கும் அனைத்து மீன் வகைகளிலும் சுறா மீன் மட்டும்தான் தனது இரண்டு கண்களையும் சிமிட்டும் திறன் படைத்தது, ஓகேவா? சுறானா ஷார்க் ஃபிஷ். சுறானா உடனே உங்களுக்கு ஒரு ஃபிலிம் கூட ஞாபகம் வந்திருக்கும், வந்துருச்சா? ஆ, கண்டிப்பாக வரும். விஜயங்கள் நடித்த ஒரு ஃபிலிம், அது கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். பட் சுறானா ஒரு ஃபிஷ், ஷார்க்கு, சரியா? வேர்ல்டில் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. இந்த எல்லா ஃபிஷ்ஷோடையும் இந்த ஷார்க்கு மட்டும்தான் அதோடய ஐஸை வந்து எப்போவுமே சிமிட்டிக்கிட்டே இருக்கும், ஆட்டிக்கிட்டே இருக்குமா, சரியா? சின்ன குட்டி பேபிஸ் வந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க, கொஞ்சம் வளரும்போது மாறிடும். அதே மாதிரி ஷார்க், இந்த ஃபிஷ்ஷு மட்டும்தான் அதோடய ரெண்டு ஐஸையும் சிமிட்டிக்கிட்டே இருக்குமா, சரியா? சரி, இந்த போயம் 2 பற்றி சொல்கிறேன். போயம் 2 டாபிக் என்னென்னா த மந்த்ஸ். த மந்த்ஸ்னா மாதங்கள். தமிழ் மாதங்கள் இருக்குது, அண்ட் இங்கிலீஷ் மந்த்ஸும் இருக்குது, சரி? ஆங்கில மாதங்களும் இருக்குது. தமிழ் மாதங்கள் எத்தனை? எஸ், 12. அதே மாதிரி ஆங்கில மாதங்களும் 12 தான், சரியா? ஸோ உங்களுக்கு தமிழ் கிளாஸில் மிஸ் நடத்தியிருப்பாங்க, நடத்துனாங்களா இல்லையா? கண்டிப்பாக நடத்தியிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. தமிழ் மாதங்களை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு ஆங்கில மாதங்களை பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஞாபகம் வந்துருச்சா? மறந்துருக்கும். தமிழ் மாதங்கள் நிறைய பேருக்கு தெரியாதுப்பா, உண்மையாகவே தெரியாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு நாள் வந்து ஒரு அண்ணா பேட்டி எடுக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, தமிழ் மாதங்கள் எத்தனைன்னு கேட்டு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல, 10 சொல்கிறாங்க, 8 சொல்கிறாங்க, 102 மெம்பர்ஸ் 12 சொல்கிறாங்க, சரி? அதை வரிசையாக சொல்லணும் தெரியல, சரியா? தமிழர்களாக இருந்துட்டு தமிழ் தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஃபீல் பண்ணாங்க. தமிழ் மாதங்களே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், சரியா? என்ன கேட்டாலும் சொல்ல தெரிகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், ஓகேவா? ஒன்ஸ் மோர் மிஸ் கூட சொல்கிறீங்களா? தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி, இப்போ தை முடிஞ்சிருச்சு, மாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதங்கள், இங்கிலீஷ் மந்த்ஸ். இதுலேயும் 12 இருக்குது, 12 மந்த்ஸ் இருக்குது, சரியா? இந்த 12 மந்த்ஸாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த 12 மந்த்ஸோட நெய்மும் வரிசையாக சொல்ல தெரியணும், நெய்ம்ஸ் கரெக்டாக சொல்ல தெரியணும். அது மட்டும் இல்லை, இந்த 12 மந்த்ஸோட ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியணும். யூகேஜியில் நீங்கள் வந்து 12 மந்த்ஸையும் மாற்றி மாற்றி மிஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பீங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே வரிசையாக நீங்களாக தான் எழுதணும், நீங்களாக தான் ஸ்பெல் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஸ்பெல்லிங் கண்டிப்பாக 12 மந்த்ஸோட ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போயமாக ரைட் பண்ண முடியும். இந்த போயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான், ஆனால் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், சரியா? நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய போயம் இது தான். ஏன்னா 12 மந்த்ஸோட நேம் பெருசாக இருக்குது, கண்டிப்பாக படிக்கிறது கஷ்டம். ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா படிச்சிடலாம், ஓகேவா? ரீட் பண்ணுறேன் பாருங்கள். 12 மந்த்ஸில் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்,
ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் ஒன்ஸ் மோர் ஐ வில் ரீட் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் ஸ்பெல்லிங் படிக்கணும் ஜேஏஎன்யூ ஜானு ஏஆர்வை ஜான்வரி எஃப்இபி ஆர்யூஏஆர்வை பிப்ரவரி எம்ஏஆர்சிஹெச் மார்ச் ஏபிஆர்ஐஎல் ஏப்ரல் எம்ஏஒய் மே ஜேயுஎன்இ ஜூன் ஜேயுஎல்ஒய் ஜூலை ஏயுஜியுஎஸ்டி ஆகஸ்ட் எஸ்சிபிசப் டிஇஎம் பிஇஆர் செப்டம்பர் ஓசிடிஓபிஇஆர் அக்டோபர் என்ஓபிஇஎம் பிஇஆர் நவம்பர் டிஇசிஎம்பிஆர் அண்ட் டிசம்பர் ஓகேவா 12 மந்த்ஸும் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சா 5 டைம்ஸ் சொல்லுங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க தமிழ் மாதங்களை ஒரு டைம் சொல்லுங்கள் இங்கிலீஷ் ஒன் டைம் சொல்லுங்கள் அப்படி டெய்லிக்குமே சொன்னீங்கன்னா மறக்காது ஓகேவா மிஸ் கூட ஒன் டைம் சொல்லுங்கள் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் ஓகேவா இப்போது போயத்தோட டாபிக் என்ன எஸ் த மந்த்ஸ் த மந்த்ஸ் போயத்தோட டாபிக் என்னது எஸ் த மந்த்ஸ் போயத்துக்குள்ளே போகலாமா ஒன்லி 6 லைன்ஸ் தான் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா என்ட்டு முடிய போகுது இந்த இயர் முடிய போகிற ஸ்டேஜில் வந்துட்டோம் நம்ம இந்த டைம் தான் நாங்கள் இந்த செகண்ட் டைம் கொடுப்போம் செகண்ட் போயமாக நாங்கள் கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு வேர்டை ஸ்பெல் பண்ணோடனே உங்களுக்கு ரீட் பண்ண தெரிய வேண்டிய சிச்சுவேஷன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ எல்லாம் ஸ்பெல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம் ஜஸ்ட் ரீடிங் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாத வேர்டு அப்படின்னா நீங்கள் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணுவீங்க தெரியாத வேர்டையுமே இதுவரை புக்கில் பார்க்காத வேர்டையுமே நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இது வந்தாச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிய போகுது இன்னும் கிளாஸை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன் இயர் வேஸ்ட்டாக ஸ்பாயில் ஆக போகுது ஸோ பேரண்ட்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க ஓகே இப்போ ரீட் பண்ணலாம் 30 டேஸ் ஹேத் செப்டம்பர் ஏப்ரல் ஜூன் அண்டு நவம்பர் ஆல் த ரெஸ்ட் ஹவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன் விச் ஹேஸ் பட் 28 டேஸ் கிளியர் அண்டு 29 இன் ஈச் லீப் இயர் இப்படி தான் ரீட் பண்ணுவோம் அவன் அழகாக ஃபிங்கர் வைப்பான் பட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியும் அதனால் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணலாம் THIRTY 30 DAYS டேஸ் HATH ஹெத் எஸ்சிபி TEMBER செப்டம்பர் 30 டேஸ் ஹேத் செப்டம்பர் APRIL ஏப்ரல் JUNE ஜூன் ANDI அண்ட் NOBEMBER நவம்பர் ஏப்ரல் ஜூன் அண்ட் நவம்பர் ஏடபிள்எல் ஆல் THE த ஆர்இஎஸ்டி ரெஸ்ட் HAVE ஹாவ் THIRTY 30 ONE 1 ஆல் த ரெஸ்ட் ஹாவ் 31 EXPECTANG எக்ஸப்டிங் FEBRUARY பிப்ரவரி ALONE அலோன் WHICH விச் HAS ஹேஸ் BUT பட் TWENTY 20 EAGHT 8 DAYS டேஸ் CLEAR கிளியர் விச் ஹேஸ் பட் 28 டேஸ் கிளியர் ANDI அண்ட் TWENTY 20 NINE 9 INGIN ESCH ஈச் LEAP லீப் YEAR லியர் அண்ட் 29 இன் ஈச் லீப் இயர் ஒன்ஸ் மோர் சாங்காக பாடலாம் பாருங்கள் 30 டேஸ்க்கு அட் செப்டம்பர் ஏப்ரல் ஜூன் அண்ட் நவம்பர் ஆல் த ரெஸ்ட் ஹவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன் விச் கேஸ் பட் 28 டேஸ் கிளியர் அண்ட் 29 இன் ஈச் லீப் இயர் ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாமா 30 டேஸ்க்கு அட் செப்டம்பர் ஏப்ரல் ஜூன் அண்ட் நவம்பர் ஆல் த ரெஸ்ட் ஹவ் 31
excepting February alone, which has but 28 days clear and 29 in each leap year. First, ரெண்டு லைனை பார்க்கலாம். First, 30 days hath September, April, June and November. அதாவது 12 months இருக்கு. சில மந்த்ஸில் 30 days வரும், சில மந்த்ஸில் 31 days வரும். நல்லா கேட்டுக்கோங்க, 12 மந்த்ஸில் சம் மந்த்ஸில் 30 days, சில மந்த்ஸில் 31 days. ஒரு மந்தில் 1 year 28 வரும், இல்லைனா 29 days வரும், சரியா? ஸோ 30 இருக்கும், 31 days இருக்கும், சம்டைம் ஒரு மந்தில் 28 இருக்கும், இல்லைனா 29 இருக்கும், சரியா? அதில் 30 days வரக்கூடிய மந்த்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, சரியா, ஹர்த்னா இருக்கிறது, சரியா, 12 மந்த்ஸில் 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர். இந்த 4 மந்த்ஸ்லேயும் 30 டேஸ் தான் இருக்கும், சரியா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 4 மந்த்ஸ்லேயும் 30 டேஸ் தான் இருக்கும். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் வரும், ஏப்ரல் மந்தில் 30 டேஸ் தான் வருதான்னு சொல்லிட்டு கேலண்டரில் பாருங்கள். எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த்ஸ் எதெல்லாம், செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர். இந்த 4 மந்த்ஸ்லேயும் 30 டேஸ் தான் இருக்கும். ஆல் த ரெஸ்ட் ஹாவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன். இந்த 4 மந்த்ஸ் போனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மந்த்ஸ் எல்லாத்துலேயுமே 31 இருக்கும். 4 போனால் பேலன்ஸ் எத்தனை மந்த்ஸ், 8 மந்த்ஸ், அதில் 31 இருக்கும். பட் எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன், பிப்ரவரியை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 மந்த்ஸ்லேயும் 31 டேஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ பாருங்கள், 30 டேஸ்க்கு செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர், டோட்டல் 12 மந்த்ஸில் 4 மந்த்ஸ் எத்தனை டேஸ் இருக்கும், 30 டேஸ். ஆல் த ரெஸ்ட் ஹாவ் 31, மீதி இருக்கக்கூடிய எல்லா மந்த்லேயும் 31 இருக்கும், எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன். ஆனால் பிப்ரவரியை தவிர, ஏன் பிப்ரவரியை தவிர, பாருங்கள் அடுத்த லைனில், விச் ஹேஸ் பட், ஏன்னா 28 டேஸ் கிளியர் அண்டு 29 இன் ஈச் லீப் இயர். அதாவது அந்த பிப்ரவரி மந்தில் மட்டும்தான் ஒன்லி 28 டேஸ் இருக்கும், இல்லைனா 29 டேஸ் இருக்கும். இந்த 29 டேஸ் எந்த இயரில் இருக்கும், எஸ் லீப் இயரில் மட்டும் 29 டேஸ் இருக்கும். கன்ஃபியூஷன் ஆகும், கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். லீப் இயர்னால் என்னான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்ன மிஸ் 31 சொல்கிறாங்க, 30 சொல்கிறாங்க, கன்ஃபியூஷன் ஆகும். திரும்ப நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. 30 டேஸ் ஹேத் செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த 4 மந்த்ஸ்லேயும் செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர், இந்த 4 மந்த்ஸில் 30 டேஸ் இருக்கும். ஆல் த ரெஸ்ட் ஹாவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன். 4 பண்ண பேலன்ஸ் இருக்கக்கூடியது 8 மந்த்ஸ், இந்த 8 மந்த்ஸில் 31 டேஸ் இருக்கும். பிப்ரவரியை தவிர மீதி எல்லா மந்த்ஸ்லேயும் 31 டேஸ் இருக்கும். ஏன் பிப்ரவரியை தவிர, விச் ஹாஸ் பட் 28 டேஸ் கிளியர் அண்டு 29 இன் ஈச் லீப் இயர். ஸோ பிப்ரவரி மந்தில், சில வருஷத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மந்தில் 28 டேஸ் இருக்கும், லீப் இயரில் வரக்கூடிய பிப்ரவரி மந்தில் மட்டும் 29 டேஸ் இருக்கும், சரியா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ லீப் இயர்னால் என்ன மிஸ், லீப் இயர்னால் 29 டேஸ் வரும்னு சொல்லிட்டீங்க பிப்ரவரியில், லீப் இயர்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முன்னாடி இருந்த கேலண்டரில் லீப் இயரே கிடையாது, சரியா? ஃபஸ்ட்டு அதாவது பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர் கிறிஸ்டுன்னு சொல்லுவோம். கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி, பிறப்புக்கு பின்பு, கிமு கிபின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, இப்போ குட்டீஸ் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்டெல்லாம் போனீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, ஓகேவா? ஸோ முன்னாடி இருந்த கேலண்டரில் ஒன்லி 10 மந்த்ஸ் தான் இருந்துச்சான், நல்லா கேளுங்க. முன்னாடி இருந்த கேலண்டரில் ஒன்லி 12 மந்த்ஸ் தான் இருந்துச்சான், இப்போ வந்து 12 மந்த்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்த கேலண்டரில் ஒன்லி 10 மந்த்ஸ் தான் இருந்துச்சு, ஓகேவா? சாரி, முன்னாடி இருந்த கேலண்டரில் ஒன்லி 10 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. கிரைஸ்ட் பானானதுக்கப்புறம் ரோம் கண்ட்ரியை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஜூலியஸ் சீசர், யார்,
ஜூலியர் சீசர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக 12 months இருக்கக்கூடிய கேலண்டரை க்ரியேட் பண்ணாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன்ல மிஸ், எத்தனை மந்த்ஸ் தான் இருந்துச்சு, 10th இருந்துச்சு. கிரைஸ்ட், அதாவது ஆஃப்டர் கிரைஸ்ட், கிரைஸ்ட் பானானதுக்கு அப்புறம் ரோம் கண்ட்ரியை ரூல் பண்ண ஜூலியர் சீசர் அப்படிங்கிறவர் தான் 12 months இருக்கக்கூடிய கேலண்டரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டில் 10 இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ 12 ஆயிடுச்சு. இப்போ 12 ஆகிறதுக்கு 2 months ஆட் பண்ணாங்க. அந்த 2 months எதெல்லாம் அப்படின்னா ஜூலை அண்டு ஆகஸ்ட். ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டை தவிர மீதி இருந்த 10 months முன்னாடி இருந்துச்சு. இவர் க்ரியேட் பண்ண 12 months எதெல்லாம் 2 ஆட் பண்ணார் அப்படின்னா ஜூலை அண்டு ஆகஸ்ட். சரியா? ஸோ இவர் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம்தான் கேலண்டரில் 365 days ஆயிடுச்சு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 months தான் இருந்துச்சு, டேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ 2 months ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம சொல்லுவோம்னா இயர்லி எத்தனை டேஸ் சொல்லுவோம், எஸ் 1 இயருக்கு 365 days. ஸோ இந்த 12 months ஆனதுக்கு அப்புறம்தான் இயர்லி 365 days மாறிடுச்சு. சரியா? ஸோ 4 இயர்ஸுக்கு 1 time வரக்கூடிய அந்த பிப்ரவரியில் 1 day ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி பிப்ரவரியில் 28 days தான் இருந்துச்சு, 4 இயர்ஸுக்கு வரக்கூடிய அந்த பிப்ரவரியில் 1 day எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. 1 day எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 29 days வச்சுருந்தாங்க. சரியா? ஸோ கேலண்டர் க்ரியேட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 10 months, அடுத்த 12 months மாற்றிட்டாங்க. எந்த மந்தெல்லாம் ஆட் பண்ணாங்க, ஜூலை அண்டு ஆகஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பிப்ரவரியில் 10 months இருக்கும்போது 28 days தான் இருந்துச்சு. பட் இப்போ 12 months சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிப்ரவரியில் 1 day ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 29 days மாறிடுச்சு. இது வந்து 4 இயர்ஸுக்கு 1 time வர்றது மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். சரியா? இந்த இயருக்கு ஒரு நேம் வைக்கணும். சரி, எப்படி 4 இயர்ஸுக்கு 1 time 29 days வருது, மற்ற எல்லா இயர்ஸுக்கும் 28 days தான் பிப்ரவரியில் இருக்குது. இந்த 29 days வரக்கூடிய அந்த இயருக்கு ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக லீப் இயர் அப்படின்னு நேம் வச்சது யாருன்னா போப் கிரிகோரி. போப் கிரிகோரிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக லீப் இயர் அப்படிங்கிற நேமை வச்சாங்க. சரியா? இப்போ 4 இயர்ஸுக்கு 1 time பிப்ரவரியில் 29 days வரும். இப்போ 2021 பிப்ரவரி எத்தனை டேஸ் இருந்திருக்கும், எஸ் 29 days இருந்துச்சு. இப்போ 2021 நீங்கள் கேலண்டரில் போய் பாருங்கள், பிப்ரவரியில் 28 days தான் இருக்குது. 22 பிப்ரவரியில் 28 days தான் இருக்கும். 23 அப்படி தான் இருக்கும். 24, அதாவது 4 டிவைட் பண்ணி பார்க்கணும். ஒரு இயரை எடுத்து 4 டிவைட் பண்ணி அதில் டிவைட் பண்ணி டிவைடு ஆயிருச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஸோ டிவிஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ வேணாம் அந்த டாப்பிக்குக்கே மிஸ் போகலை. நீங்கள் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டிவிஷன் வந்து உங்களுக்கு 2nd standard லாஸ்ட் 3rd time வரும், சின்ன நம்பர்ஸை டிவைட் பண்ணுறது வரும், நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? ஸோ நீங்கள் மெச்சூர்ட் ஆக ஆக எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, லீப் இயர் 4 இயர்ஸுக்கு 1 time தான் வரும். ஸோ லாஸ்ட் 2020 வந்து லீப் இயர். இனி எப்போ லீப் இயர் வரும், 4 இயர்ஸுக்கு 1 time. ஸோ 2024 லீப் இயர் வரும். சரியா? ஸோ இந்த லீப் இயரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக லீப் இயர் அப்படின்னு நேம் வச்சது யார், போப் கிரிகோரி. ஏன் அப்படி நேம் வச்சார் அப்படின்னா, லீப் இயரோட சிம்பிள் என்னென்னா ஃப்ராக். பார்த்தீங்களா இந்த பிக்சரில் ஃப்ராக் இருக்குல்ல, ஃப்ராக் என்ன பண்ணால் லீப் பண்ணும், தாவிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த பிப்ரவரி மந்தும் எப்படி ஃப்ராக் தாவுதோ, நல்லா கேட்டுக்கோங்க, எப்படி ஃப்ராக் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தாவுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரமாக போய் தாவி விழுந்துருவோம்ல. ஸோ அதே மாதிரி பிப்ரவரி மந்தும் தாவி வருது, அதாவது 4 months ஒருக்கா தான் 29 days வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி தான். சரியா? ஸோ ஃப்ராக் தான் அதோட சிம்பிள், அந்த ஃப்ராக் லீப் பண்ணும். அதே மாதிரி பிப்ரவரி என்ன பண்ணுது, 1 year 28 days வருது, அடுத்த 4th year வந்து 29 days வருது. ஸோ லீப் பண்ணுறது மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த போப் கிரிகோரி லீப் இயர்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க. சரியா? ஸோ லீப் இயர்னு யார் நேம் வச்சதுன்னு கேட்டால் சொல்ல தெரியணும், போப் கிரிகோரி. முன்னாடியே இருந்துச்சு 29 days, 4 இயர்ஸுக்கு 1 time வர்றது மாதிரி இருந்துச்சு ஜூலியஸ் சீசரோட பீரியட்ல. பட் நேம் வச்சது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும், போப் கிரிகோரி. எப்படி ஃப்ராக் வந்து லீப் பண்ணதோ
அதே மாதிரி பிப்ரவரி மந்த்ஸும் தாவி வர்றதுனால, அதாவது 28 29 மாறி மாறி வர்றதுனால தான் லீப் இயர்னு நேம் வச்சாங்க. சரியா? சரி மிஸ், அந்த லீப் இயர்னு அவரை நேம் வச்சோடனே எல்லா கண்ட்ரீஸும் ஏற்றுக்குச்சா, ஓகே சொல்லிட்டாங்களா? இல்லை, எந்த கண்ட்ரியுமே ஓகே சொல்லலையாம். 200 இயர்ஸுக்கு அப்புறம்தான், நல்லா யோசிச்சுக்கோங்க, 100 இயர்ஸ் ஓட 20 இயர்ஸ் கூட இல்லை, 10 இயர்ஸ் கூட கிடையாது, 200 இயர்ஸுக்கு அப்புறம்தான் சில கண்ட்ரீஸ் வந்து ஓகே சொன்னாங்க. சரியா? ஸோ ஏன் ஓகே சொல்லலை அப்படின்னா, இந்த லீப் இயர்னால் ரொம்ப மோசமான வருஷம், எதுவுமே நடக்காது, நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு அயர்லாந்தில் லீப் இயரில் மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சா நல்லா இருப்பாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீப் இயரில் மேரேஜ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. யார்? அயர்லாந்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஃபஸ்ட்டாக மேரேஜ் வச்சா, இந்த லீப் இயரில் மேரேஜ் வச்சா நல்லா இருப்பாங்க, மேரேஜ் பண்ணக்கூடிய கப்புள்ஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அயர்லாந்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இதை நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம்தான் எல்லா கண்ட்ரீஸும் லீப் இயர்னால் நல்ல வருஷம்னு சொல்லிட்டு ஓகே சொன்னது அதுக்கப்புறம்தான். சரியா? ஸோ 200 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் எல்லா கண்ட்ரீஸுமே என்ன சொல்லியிருக்காங்க, லீப் இயர்னால் ஓகே இருக்கட்டும், இது லீப் இயர் நேமுக்கு ஓகே சொன்னது 200 இயர்ஸ்க்கு அப்புறம்தான். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டு ஃபுல்லாக அந்த லீப் இயரில், அந்த பிப்ரவரி 29 வருதுன்னு சொன்னதில் 4 இயர்ஸுக்கு ஒன் டைம் தான் வரும், மற்ற இயரில் இருக்கக்கூடிய பிப்ரவரி மந்த்லாம் 28 டேஸ் தான் வரும், ஆனால் லீப் இயரில் வரக்கூடிய பிப்ரவரிக்கு மட்டும் 29 டேஸ் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த டேயில் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் பான் ஆவாங்க. ஓகேவா? எல்லா டேஸ் தான் பான் ஆகுறாங்க, அப்போ அந்த டேஸில் மட்டும் ஏன் பான் ஆகாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக பான் ஆவாங்க. ஸோ அந்த லீப் இயர் வரக்கூடிய அந்த பிப்ரவரி 29 இயர்லி இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே, இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா வேர்ல்டும் சேர்த்து 3.5 லாக்ஸ் மெம்பர்ஸ் வந்து பான் ஆகுறாங்களாம். நல்லா கேட்டுக்கோங்க, லீப் இயரில் கண்டிப்பாக 29 அன்னைக்கு பான் ஆவாங்க. இந்த இயர் ஃபுல்லாகவே, அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே லீப் இயரில் 3.5 லாக்ஸ் குட்டீஸ் பான் ஆகுறாங்க. சரியா? ஸோ அவங்க இப்போ 29 பான் ஆனாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 29 டேஸ் வராதில்ல, 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தானே வரும், அப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா? நோ, செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த 29 எப்போ வருதோ அப்போ தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம், 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி இருப்பாங்க. சரியா? நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலில் யாருமே இது வரைக்கும் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ பிப்ரவரி 29 சில ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து பான் ஆகுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, வேர்ல்டு ஃபுல்லாக பிப்ரவரி 29 அன்னைக்கு பான் ஆகிற குட்டீஸோட கவுண்டிங் எவ்வளோன்னா 3.5 லாக்ஸ். சரியா? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய், சரியா, மொராஜி தேசாய் அப்படிங்கிறவரும் ஒரு காக்கி பிளேயர், ஆர்ட் சிங்க்ளேயர், சரியா, அப்படிங்கிறவர் இந்த பிப்ரவரி 29 அன்னைக்கு தான் பானாயிருக்காங்க. சரியா? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய் அப்படிங்கிறவரும் பிப்ரவரி 29 லீப் இயரில் தான் பானாயிருக்காங்க. சரியா? ஸோ லீப் இயர்னா மோசமான இயர்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு, பட் அது கிடையாது, நல்ல வருஷம்தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல வருஷம், நல்லது, எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கண்ட்ரி எதுனா அயர்லாந்து. சரியா? இப்போது நம்ம 30 டேஸ் 31 டேஸ் 29 டேஸ்ன்னு சொன்னோம்ல, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், நம்மளோட ஹேண்டை வச்சே 30 டேஸ் எந்த மந்த் வரும், 31 டேஸ் எந்த மந்த் வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஹேண்ட் எப்படி வச்சுக்கோங்க, ரைட் லெஃப்ட் ஹேண்டே ரைட் ஹேண்டையும் நீங்கள் பிக்சரில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதே மாதிரி ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மேலே, அதாவது நம்மளோட விரல் வந்து வரக்கூடிய அந்த போன் வந்து மேலே ஏறி தெரியும் பார்த்தீங்களா, இந்த இடத்த பாருங்கள், ஓரம் 31 ஜான்வரி, கீழே இறங்குறது வந்து அடுத்த மந்த் பிப்ரவரி, மேலே ஏறுறது மார்ச், அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஜான்வரி கீழே அந்த குழி குளிஞ்சு வர்ற பிளேஸ் வந்து அடுத்த பிப்ரவரி, அடுத்த மேலே போன்ஸ் வந்து உயரமாக இருக்குல்ல அந்த இடம் மார்ச், கீழே வர்றது குழி வர்றது ஏப்ரல். ஸோ அப்படி வரிசையாக கொடுக்கணும், ஜான்வரி பிப்ரவரி மார்ச், கீழே வர்றது பாருங்கள் ஏப்ரல், அடுத்த அந்த போன்ஸ் வந்து உயரமாக இருக்கக்கூடியது மே, கீழே அந்த குழி வந்து ஜூன், திரும்ப ஜூலை அந்த மேலே மேடாக இருக்கிறது ஜூலை, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட், மேலே இருக்கிறது ஆகஸ்ட், குழியில் இருக்கக்கூடிய செப்டம்பர், அடுத்த அக்டோபர், அடுத்த நவம்பர், அடுத்த டிசம்பர். சரியா? ஒரே கையை வச்சு தான் கவுண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் சொல்லியிருக்கேன். ஸோ மேலே வரக்கூடிய எந்த மந்த் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே 31 டேஸ் இருக்கும்.
பாருங்க பிக்சரில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் இது எல்லாமே நம்ம ஹேண்டில் சொல்லும்போது மேலே வரும், மேட்டில் வரும், அந்த போன்ஸில் சொல்கிறது மாதிரி இருக்கும். ஸோ மேலே சொல்லக்கூடிய அந்த மந்த்ஸில் எல்லாமே 31 days வரும். அந்த குழிக்குள்ளாடி சொல்கிறீங்களே அதில் எல்லாமே 30 days வரும், எக்ஸப்ட் பிப்ரவரி. பிப்ரவரியை தவிர பிப்ரவரியில் சில மந்த்ஸ் 28 days வரும், லீப் இயரில் மட்டும் 29 days வரும். சரியா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 12 months டோட்டல் 7 months வந்து 31 days வரும், கண்டிப்பாக வரும். ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் இது எல்லாமே 31 days. இந்த பள்ளத்துக்குள்ளே வருது பாருங்கள், இதில் ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் எல்லாம் 30 days, பிப்ரவரி மட்டும் 28 or 29 days வரும். சரியா? உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா உங்கள் மம்மியை இந்த வீடியோவை பார்க்க சொல்லிட்டு சொன்னாலே தெரியும், மம்மிக்கு எல்லாருக்குமே தெரியும். மிஸ் எல்லாம் படிக்கும்போதும் சரி, இப்போ நீங்கள் உங்களுக்குமே இப்படி தான், நீங்கள் ஸ்கூலில் வந்துருந்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸில் இதை தான் சொல்லி கொடுத்துருப்போம், ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ சரியா? ஸோ போன்ஸ் மேலே வரக்கூடியது எல்லாமே 31, அந்த பள்ளத்துக்குள்ளே வர்றது எல்லாமே 30 or 28 days வரும். சரியா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இந்த போயமை ஒன்ஸ் மோர் பார்க்கலாம், அப்போ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், 30 days அது செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்ட் நவம்பர். செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர், இந்த 4 months எத்தனை டேஸ் இருக்கும்? 30 இருக்கா பிக்சரில் பாருங்கள். எந்த மந்தெல்லாம்? ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் இருக்கா 30 days? ஓகே, புரிஞ்சிருக்கும். ஆல் த ரெஸ்ட் ஆஃப் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அர் மீதி எல்லாத்துலேயுமே 31 இருக்கும். இது எல்லாத்துலேயுமே 31 இருக்குது பாருங்கள், எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன், பிப்ரவரியை தவிர இருக்கா. நெக்ஸ்ட்டு, விச் ஹேஸ் பட் 28 days கிளியர் அண்டு 29 ஈச் இயர். ஏன்னா பிப்ரவரியில் 28 days இருக்கும், இல்லைன்னா 29 days இருக்கும். எந்த இயரில்? எஸ் லீப் இயரில். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? பிக்சரும் இப்போ இதுவும் ஒரே மாதிரி ஆயிடுச்சா? ஓகே, பிக்சர் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னா போயமா ஈஸியாக எழுதலாம். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாம். 30 days கட் செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்டு நவம்பர். ஆல் த ரெஸ்ட் ஹவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன் விச் ஹேஸ் பட் 28 days கிளியர் அண்டு 29 இன் ஈச் லீப் இயர். சாங்கா பாடலாம். 30 days கட் செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்ட் நவம்பர். ஆல் த ரெஸ்ட் ஹவ் 31 எக்ஸப்டிங் பிப்ரவரி அலோன் விச் ஹேஸ் பட் 28 days கிளியர் அண்ட் 29 இன் ஈச் லீப் இயர். சரியா? ஸோ லீப் இயர்னால் 4 years ஒன் டைம் வரும் லீப் இயர். ஓகே சில்ட்ரன், இந்த சாங்கை நல்லா மெமரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரீட் பண்ண கற்றுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ரைட் பண்ண கற்றுக்கோங்க, ஸ்பெல்லிங்கை மிஸ் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.